Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வந்து பட்டினத்தாரை பற்றி நல்லா தெரியும். பட்டினத்தார் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரர், பெரிய வணிகர். அவ்வளோ வணிகத்தையும் அவ்வளோ செல்வத்தையும் அந்த காலத்திலேயே, பழங்காலத்திலேயே கோடி கணக்கில் சொத்து வச்சிருந்தார். அத்தனை செல்வங்களையும் அப்படியே உதறிட்டு இடுப்பில் ஒரு துண்டோட, ஒரு வேட்டியோட, இடுப்பில் ஒரு துணியோட வெளியில் வந்தவர். அவர் சட்டை இல்லாமல் வெளியில் வந்த ஒரு பெரிய துறவி, கடும் துறவி. வெறும் ஒரு ஓடு, பிச்சை எடுக்கிற ஓடு வச்சிருந்த பத்ரகிரியாரையே வந்து பெரிய சொத்துக்காரன், குடும்பஸ்தன் அப்படின்னு கிண்டல் பண்ணி, துறவி அப்படின்னா எல்லாத்தையுமே துறந்துடணும், ஏன் சோற்று ஆசை, பசி, அந்த ஆசை கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கடுமையாக இருந்த ஒரு துறவி அவர். அவரை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படிப்பட்ட பட்டினத்தார் ஒரு கிராமத்துக்கு நடந்து வரார். அவர் வர நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் நேரமாக இருக்குது, அவருக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குது. சரி, அந்த வயல்லையே படுத்து உறங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வயல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் வந்து அறுவடை முடித்து வச்சுருந்துருக்குறாங்க. அதனால் அந்த பதர்கள், அந்த வயலில் வந்து குச்சி குச்சியாக சில காஞ்சி போன சில செடிகள்லாம் இருந்திருக்குது. அவர் எதையுமே சட்டை பண்ணாமல், உடம்புல சட்டையும் இல்லாமல் அந்த வயல்லையே வரப்பில் தலையை வச்சு ஒரு படுத்து தூங்கிடுறார். நடந்து வந்த களைப்பா இல்லை அந்த வெயிலுடைய பாதிப்பா என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு பயங்கரமான ஒரு ஆழ்ந்த நித்திரையில் அவர் வந்திருக்கிறார். அந்த வழியாக ரெண்டு பெண்கள் நடந்து போகிறாங்க. ஒரு பெண்மணி வந்து அவரை பார்த்த உடனே, ஆ பெரிய மகான் போல இருக்குது, பாவம் படுத்து தூங்குறாருன்னு வரப்பை விட்டு இறங்கி நடந்து போகிறாங்க. இன்னொரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க, என்ன பெரிய மகான், பெரிய சாமியாருங்கிற, இவனுக்கு வந்து தலைகாணி கேட்குதோ, தலையானை வச்சு படுத்துருக்கான் பார் வரப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டு வெட்டிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. இவர் எழுந்து உட்கார்றார். அட ஆமாம், நமக்கு என்ன சுகம் வேண்டி கிடக்குது, தலைக்கு வரப்பு மேலே தலையை வச்சு நாம் வந்து தலையை உயர்த்திக்கிட்டு படுத்துட்ருக்குறோமே. அந்த பெண்மணி சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வரப்புலேருந்து தலையை எடுத்துடுறார். எடுத்துட்டு சாதாரணமாக இவர் படுக்கிறார். அதே பெண்மணிகள் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி வராங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு வராங்க. அப்போது அந்த முதல் பெண்மணி வந்து சொல்கிறாங்க, அவரை பார்த்துட்டு, பாத்தியா நீ சொன்ன உடனே அவர் வந்து இறங்கி படுத்துட்டாரு, நிஜமாகவே ஒரு பெரிய மகான் தான், இதுக்கு மேலே எதுவும் சொல்லாத, அவருடைய கோபத்துக்கு ஆளாகாத, அவரை வணங்கிட்டு வா அப்படின்னு அந்த முதல் பெண்மணி வந்து அவரை வணங்கி, இன்னும் மரியாதையோடு அவரை வணங்கி ரெண்டாவது பெண்மணிக்கு புத்தி சொல்லிட்டு நகர்றாங்க. அப்போது பின்னாடி வந்த அந்த ரெண்டாவது பெண்மணி சொல்கிறாங்க, என்ன பெரிய சாமியார், தெரியாமல் தான் கேட்குறேன், ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் தன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கானே, இவன் பெரிய சாமியாரா, இவனை வேற என்ன கும்பிட சொல்கிற, போடி உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு அந்த முதல் பெண்மணியை சாடிட்டு இவங்க நடந்து போகிறாங்க. பட்டினத்தார் எழுந்து உட்கார்றார். அவருக்கு ஒன்றும் புரியல. எப்படி இருந்தாலும் விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க போல இருக்கு, நாம் வந்து நாம் செய்கிற வேலையை தெளிவாக செய்வோம் அப்படின்னு அவர் எழுந்து அவர் வந்த வழியே பார்த்துட்டு போயிடுறார். இந்த ஒரு விஷயம் பட்டினத்தார் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நாம் ஏதாவது ஒரு கட்டத்தில் சந்திச்சிருப்போம். என்னது, வரப்பில் தலை வச்சு படுக்கிறதா, விமர்சனம், கிரிட்டிசிசம். சம் கிரிட்டிசிசம்ஸ் வில் பி சர்காஸ்டிக், அதாவது சொல்லணுமே, விமர்சனம் பண்ணணுமே அப்படின்னு குதர்க்கமான விமர்சனங்கள். இன்னும் சில விமர்சனங்கள் வந்து அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது, அவங்களுடைய பொழப்பே, அவங்களோட ஐடென்டிட்டியே, சொசைட்டியில் அவங்களோட ஐடென்டிட்டியே வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறது தான், அதாவது விமர்சிக்கிறது தான். மற்றவங்களை எப்படியாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம் உடனே என்ன பண்ணுறோம், நாம் ரொம்ப நல்லவங்க பாருங்கள், நாம் யார் என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ணுவோம். இல்லை
வெளியில் வந்து பெருசாக ஷோ பண்ணிப்போம், நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். ஆனாலும் அவர்களுடைய பாதிப்பு, அவர்கள் சொன்ன சொற்களின் பாதிப்பு நம்மளுடைய செயலில் எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகி நாம் வந்து கொஞ்சம் மாறத்தான் செய்வோம். தேவையே இல்லை. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? நாம் யாரு அப்படிங்கிற நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி சுத்தமாக போயிடும். அதுக்காக விமர்சனத்தையே காதில் வாங்காதீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்கன்னு நான் சொல்ல வரல. நல்லவங்க கொடுக்குற தெளிவான தீர்க்கமான விமர்சனங்களை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு பாதைக்கு, சக்ஸஸ் பாதைக்கு அந்த விமர்சனங்கள் உதவியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த விமர்சனத்தை சொல்கிறவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, அந்த விமர்சனத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, உங்களை மாற்றிக்கவும் முயற்சி பண்ணுங்க, தப்பு இல்லை. சேஞ்ச், சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் தட் சேஞ்சஸ் பெர்மனென்ட்லி. அதனால் மாற்றங்கள் வரலாம், நம்மளை நாமளே மாற்றிக்கலாம், அது நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில். அதே சமயம் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத விமர்சனம், அவங்க வந்து வேணும்னே குதர்க்கமாக சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா, அதை நீங்கள் வந்து காதிலேயே போட வேண்டியதில்லை. ஆனால் நம்மளுடைய மனுஷனுடைய சுபாவம் பாருங்கள், நல்லதை விட கெட்டது சீக்கிரம் நமக்கு ரீச் ஆகிடும், போட்டு உழப்பிக்கிட்டே கிடப்போம். நெகட்டிவ் கிரிட்டிசிசமை தூரமாக வச்சுடுங்க, பாசிட்டிவ் கிரிட்டிசிசமை எடுத்துக்கோங்க. பாசிட்டிவ் ஜென்ரேஷன், உங்களுடைய உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஜெனரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஆட்டிடியூட் பாசிட்டிவாக மாறும், நீங்கள் நினைக்கிறது நல்லபடியாக நடக்கும். உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பாசிட்டிவான ஆளுங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பார்த்து காந்த சக்தி மாதிரி கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு பட்டினத்தாரோட கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.